செல்வரத்னம் மணிமாறன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச ரெண்டு திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்த பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்கிட்டருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான். இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியா இருந்ததுனால நானும் வாங்கிட்டேன். மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துரு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன், நான் கிளம்புறேண்ணே. அண்ணே நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேண்ணே. ம், தமிழரசன் சாகணும், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டுமில்லை நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்கிற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ண, இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியலை. அன்றைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னான்? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறேன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்று முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ கையை வச்சிட்டான், அவன் சாகணும். நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவளை நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி. செல்வா சொல்றது தான் நல்ல டீலுன்னு தோணும், அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலிதான் அம்மணி. சரிண்ணா நான் விசாரிக்கிறேன், தமிழ் என்ற பொய் சொல்றேன்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே சொல்லுங்கண்ணே. எங்க இருக்க? ரொம்ப நேரமா உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மணிமாரன் கூப்பிட்டுருந்தாருண்ணே, உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஊற்றி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு, அதான் கொஞ்சம் நேரமாயிடுச்சு. என்ன விஷயம்?